ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலத்து விருந்தில் கோயிலில் பொங்கல் வச்சு நாட்டுக்கோழி விருந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாங்கள் கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்தோம். பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அரிசி போட்டு பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. பச்சரிசி 1 கிலோ போட்டு பொங்கல் வச்சிட்ருக்கோங்க. அரிசி வெந்துருச்சு, இப்போ நம்ம பொங்கலை நிறுத்த போகிறோம். இல்லை, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமிக்கு படைச்சிட்டு கோழி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுதான். சாமிக்காக எலுமிச்சம்பழ மாலை, வாழைப்பழம், தேங்காய், பூ, வேஷ்டி எல்லாம் ரெடிங்க. சேவல் அறுக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வீட்டுக்கு போய் சமைக்கிறத பார்த்துடலாங்க. கறி மட்டும் 2 கிலோ வந்திருக்குங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு சமைக்க போகிறோம். கோழி குழம்பும் வறுவலும் செய்ய போகிறோங்க. வாங்க, எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். வறுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் அரிசி, 6 ஸ்பூன் சோம்பு, 5 பட்டை, 10 லவங்கம். இது எல்லாத்தையும் நல்லா வெறும் வானலில் வறுத்து பொடி பண்ணிடலாங்க. வாசனை மாறின வரைக்கும் நம்ம வணக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. அரிசியெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 கொத்து கருவேப்பிலை போட்டு 1 வணக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேணாம், பவுடராக பண்ணிடலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு 10 வரமிளகாய், இஞ்சி பூண்டு 1/2 கை எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கை சின்ன வெங்காயம், 1/4 தேங்காய், அதாவது 1.5 மூடி தேங்காய், அப்புறம் 1 தக்காளி. இதெல்லாம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிடலாங்க. 1 கையளவு வர கொத்தமல்லியும் போட்டு நல்லா மணம் மாறுற வரைக்கும் வணக்கி நம்ம இப்போ அரைக்க போகிறோம். எப்பயும் நாட்டுக்கோழி குழம்பு அம்மையிலேயோ இல்லை ஆட்டாங்கல்லையோ அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே நம்மக்கிட்ட அது இல்லாதனால இன்றைக்கி நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து துருவி போடாமல் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து துருவி போட்டுக்கோங்க, ஏன்னா சரியாக அரைப்படலை. அதுக்கப்புறம் நான் திரும்பியும் அதை வந்து துருவி போட்டு அரைச்சி நல்லா எடுத்துட்டேன். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு அரைக்கணுங்க. நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வணக்கிடலாங்க. கடலெண்ணையும் நல்லெண்ணையும் கலந்து 10 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. 1 கொத்து கருவேப்பில, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிடலாம். குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன், ஏன்னா இது நல்ல நாட்டுக்கோழி, வேகிறது சுலபமல்ல, அதனால் நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2 கிலோ நாட்டுக்கோழியும் போட்டு அந்த மஞ்சத்தூள் இதில் படுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் பிரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடரையும் போட்டு 1 டைம் கிளறிடலாம். எல்லா பவுடரையும் போட்டு கிளறிடலாங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 2 கிலோ கறிங்கிறதுனால நான் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியில் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு 8 விசில் விட போகிறேன் இப்போ. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி ஆட்டம், நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் வறுக்கிறதுக்கு. கறியை தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ வறுக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்கிட்டோம். பச்சை மிளகாய் பூண்டு 1 10 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன்.
தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வரமிளகாய், பச்சை மிளகாய் வாசம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம், மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அது கூடயே கொஞ்சம் தேங்காய் பல் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா வேண்டாம். இந்த மசால் கூட தேங்காய் சாப்பிட்றது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும். மசால் தூளுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் வணக்கிட்டு நம்ம கறி அள்ளி போட்டு சேர்த்து வணக்க வேண்டியதுதான். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும், அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கறி ஃபுல்லாக கொட்டியாச்சு. இப்போ நம்ம மெதுவாக பிரட்டி எடுத்துடலாம். கறி உடையாமல் அழகாக பிரட்டி எடுக்கணுங்க. பொறுமையாக பிரட்டி எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம 2 கரண்டி குழம்பும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா இன்னும் நல்லா சூப்பராக செட் ஆகிடும். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த தேங்காயில் பாருங்கள், நல்லா அந்த மசாலா ஏறி இருக்கு. சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டுக்கோழி விருந்து பொங்கலோட நாட்டுக்கோழி குழம்பும் அப்படியே ரசம் மாதிரி ஊற்றுது பாருங்கள். இந்த பொங்கலில் சதசதன்னு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், மனமே செமையாக இருக்குது. அது கூட தேங்காயெலாம் போட்ட வறுவல், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.